அனைத்து பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் படத்தோட இசை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய லெஜண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஸோ நான் ரொம்ப சின்ன துரும்பு, அதிகமாக பேசக்கூடாது, அடுத்தடுத்து அவங்க பேச வேண்டியிருக்குது. ஸோ வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஸ்டேட்டை விழாக்குள்ளே போயிடலாம். தேங்க்ஸ் ப்ரொடியூசர் மேடம், டைரக்டர் மேடம், இங்கே வந்திருக்க எல்லா கலைஞர்களுக்கும், சீனியர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எங்கள் ப்ரொடியூசர் மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இன்னொரு முக்கியமானவர் எங்கள் வெற்றி அண்ணன் வந்திருக்காங்க. வெற்றி அண்ணன் தான் என்னோடய ரோல் மாடல். எங்கள் டைரக்டர் சார் கொடுத்த என்னோடய ஷாக்கு நிற்கிது. வெற்றி அண்ணன் இருக்க ஸ்டேஜில் நான் அந்த இடத்துல நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மற்றெல்லாம் பெரிய என்னையும் அறிமுகப்படுத்தினது எஸ்எஸ் சாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு நான் பேசிக்கலி நான் ஒரு சிங்கர். அவருடைய வெளுத்துக்கட்டு பாடலில் வந்து பர்னிசார் மியூசிக்கில் நான் வந்து ஒரு குரல் ஒன்று, ரேப் ஒன்று பாடியிருப்பேன். அதுதான் அப்போ தான் என்னை வந்து ஓகே பண்ணது சார் தான். அப்புறம் அதை நிறைய ரீகலெக்ட் பண்ணி எனக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன். அதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. சரி, ரெண்டு பேருமே ஒரே முறை இடத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் இந்த பாடல் ட்ரெய்லர் அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், என்ன மாதிரியான நகைச்சுவையாக, என்ன சீரியஸ் காமெடியாக என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகணும். மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், அவங்களோட சப்போர்ட்னாலையும் கூட தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து நிற்கிறோம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களோட அழைப்பு ஏற்று வந்ததுக்காக. என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி, ஹாப்பி, தேங்க்யூ. பதுங்கி பாயணும் தலை அப்படின்னு சொன்னோன்னே, மைக்கேல் அப்படின்னு சொல்லணுன்னா அவனை பற்றி, சாரி நான் அவனை இந்த அவன் இவன் தான் சொல்லுவேன், என்னோடய உயிர் நண்பன் அவன். எனக்கு பொறுமையோட சிகரம், எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி கரெக்டாக ஒரு ஒரு கிராஃப் போட்டு இப்படி தான் வரணும், கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்கிறதுல வந்துட்டு மைக்கேல் வந்துட்டு ஒரு உதாரணம், எனக்கெலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் இப்போ வந்து கொஞ்சம் தைரியமாக பேசுகிறேன் அப்படின்னா அது காரணமே மைக்கேல்னு நான் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது அவனாக வந்து கையை பிடிச்சி எடுத்து, நீயே தனியாக உட்காந்துட்டு இருக்க, தனியாக உட்காந்து தான் உன்னை திமிர் எடுத்தவன் சொல்லுவாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு எல்லாருக்கிட்டேயும் பேச வச்சது வந்துட்டு மைக்கேல் தான். இந்த படம் வந்துட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ் ஹிட் ஆகணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹிட் ஆகணும், மைக்கேலுக்கு இன்னும் அடுத்தடுத்து நல்ல படமாக வரணுன்றதில் வந்துட்டு நான் வேண்டிக்கிறேன். அது காரணம் கண்டிப்பாக மீடியா பர்சன்ஸ் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தோட இயக்குனர் முத்துபாண்டி, ஒளிப்பதிவாளர் ரோவின் பாஸ்கர், இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு நல்லா தெரியும், மிக கடுமையான உழைப்பாளிகள். அவங்களுக்கு வந்து இந்த முதல் படம் கொடுத்ததுக்காக இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ரெண்டு பேருமே முத்துபாண்டி சில வருடங்கள் முன் ஒரு கதை சொன்னார், ரொம்ப அற்புதமான ஒரு கதை சொன்னார், அந்த கதையை எடுக்கல வேற ஒரு கதையை எடுத்திருக்காரு. ரோவின் பாஸ்கர் மிகுந்த சிரமப்பட்டு இன்றைக்கி ஒளிப்பதிவாளராக இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாயிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வேலை பார்க்குற இந்த படத்தோட கதாநாயகன் மைக்கேல் மற்றும் தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர் இன்னும் இவங்க எல்லாருமே மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள், ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சின்ன வயசில் பார்த்துருக்கேன் இந்த தேன் கிண்ணம்னு ஒரு படம் வந்தது அந்த காலத்தில், அது மதுரை சந்திரா டாக்ஸில் பார்க்குறேன். வயிறு உட்காந்ததுலேருந்து முடிகிற வர வயிறு வலிச்சு போச்சு, அவ்வளோ சிரிப்பாக இருக்குது அந்த படம். பல படங்கள் அந்த மாதிரி அதுபோல் இந்த படம் பாருங்கள், தமிழ் மக்களெல்லாம் கொண்டாடுற ஒரு அருமையான ஒரு படமாக இருக்கும். இதை எல்லோரும் வந்து ஊடக நண்பர்கள் இருக்காங்க, மக்களெல்லாம் தமிழ் மக்களெல்லாம் இந்த படத்தின் தலையில் வச்சு கொண்டாடணும். இந்த படத்தில் நானும் இருப்பது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த படத்தின் வெற்றிக்கு முத்துபாண்டி மட்டும் காரணமாக இருக்க மாட்டார், அவருடன் இணைந்து பணியாற்றிய கேமராமேன் பாஸ்கர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், இணை இயக்குனர் இமயம் சார், உதவி இயக்குநர்கள் எல்லோரும் அவர்களுடைய அர்ப்பணிப்பை இந்த படத்தின் வெற்றிக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்தவன். முத்துப்பாண்டியை நம்பி இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமீனா உசேன் மேடம் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை முத்துப்பாண்டி வீண் செய்ய மாட்டார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதன் மூலம் முத்துப்பாண்டி ஒரு மிகப்பெரிய இயக்குநராகவும், அமீனா உசேன் மேடம் மிகப்பெரிய தயாரிப்பாளராகவும் வருவன் என்ற எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. முருகனோட அருளாலும், அல்லாவின் ஆசியாலும், ஜீசஸின் கருணையாலும், மோசஸின் உழைப்பாலும் இந்த படம் நிச்சயமாக வெற்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சிற்பி செதுக்குனாதான்டா சிலை, மீனை பிடிச்சாதான்டா அது வலை, அருவி கொட்டினாதான்டா அது மலை, ஏன் எங்கள் வீட்டில் வைக்க முடியல ஓலை, ஏன்னா நாட்டில் சில பேர் போயிட்டாங்க வேலை, அதனால தான் விவசாயிங்க பண்ணிக்கிறாங்க தற்கொலை. நடிகர்கள்னா வளர்க்கணும் கலை, அந்த கலை இருக்கிற படம் தான் இந்த பதுங்கி பயணம் தலை.
நான் பேச நினைச்சது பல, ஆனால் பேசினதோ சில போதும். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சு இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அமீனா உசேன் மேடம். ஸோ அவங்களுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம், சினிமாவின் முதுகெலும்பு ப்ரொடியூசர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துக்கு எங்களோட முதுகெலும்பு அமீனா உசேன் மேடம். ஸோ அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ மேடம். இதே மாதிரி ஒரு யங் டீமை, நிறைய சின்ன டீமை நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து மென்மேலும் வளர வைக்கணும்னு சொல்லி இந்த டீமுக்கு வந்து பார்க்குற மக்கள் நீங்கள், அப்புறம் அண்ட் ப்ரெஸ் மீடியா நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நடக்கவே விட மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்கு, ரன்னிங்லேயே இருக்காரு. விக்னேஷ் அப்படி தான் சொல்லுவார், ஜேம்ஸ் பாட்டு படம் பார்த்துருக்கீங்களா? நான் இங்கிலீஷ் படம் நிறையா பார்ப்பேன், ஜேம்ஸ் பாட்டு படம் அதிகமாக பார்த்துருக்கேன். ஜேம்ஸ் பாட்டுன்னா கேப்பு வேணும், கன்னு வேணுமே, அதனால் அந்த பாஸ்ட்டு வேணும். அதனால தான் அந்த படமே வந்து எல்லாம் ஜாமாவான ஆர்டிஸ்டுங்க அந்த படத்தில் எல்லாம், அதாவது பிளான் பண்ணுவாங்க கூட அடிக்க மாட்டாங்க. இந்த ராகுல் தாத்தா கேரக்டர் தான், ராகுல் தாத்தா இல்லை ராகுல் தாதா அப்படின்னு சொல்லுவார் டேரக்டர், அப்படி பூந்து பூந்து அடிக்கும் எல்லாரையும். அதனால தான் அந்த படம் எனக்கு பேர் வாங்கி கொடுத்து இன்றைக்கி ஏகப்பட்ட படம், எல்லாருக்கும் நன்றி. அதனால் நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன், இந்த படம் கேமராமேனு பூந்து விளாண்டுருக்காரு, கேமராவா பால் மகேந்திரன், பால் மகேந்திரன் மாரி பண்ணியிருக்காரு, நிவாஸ் மாரி பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய ஜாமவானுங்கள், ஸ்ரீராம் சார் எல்லாமே இருக்காங்க. இவர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஃபஸ்ட்டு படமே இப்படி பண்ணியிருக்காருன்னா இன்னும் போவோம் என்ன அப்படி பண்ணுவான்னு தெரியல. ஒவ்வொரு சாங்கையும் பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவை அப்படியே தத்துருவோமா, அந்த இயற்கையை சினோரியாக பண்ணியிருக்காரு அப்படி சாங்கில், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுமாரி எடிட்டரு, கோ டைரக்டர் இமயவர்ம சார், அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் வளர்ந்தோம், பெரிய குழந்தை தெரியல, ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும், ஒரு டென்ஷனே இருக்காது, ஜாலியாக இருக்கும். அதுமாதிரி டைரக்டரும் ஜாலி, செம்ம காமெடியாக இருப்பார் அவர். அதனால் இந்த படம் எனக்கு நல்லபடியாக வரணும், ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், எல்லோரும் இதில் ஒர்க் பண்ணாங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், இங்கே பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்க கேட்க போர் அடிச்சுடும்ல ஒரு சில பேருக்கு, ஆனால் எனக்கு எத்தனை தடவை போர் அடித்தாலும் நம்ம படம் நம்ம கேட்போம், மியூசிக் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சும்மா நான் திரும்ப 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 நான் கேட்குறதுன்னா எங்களோட படத்தோட சாங்காக தான் நான் சொல்லுவேன். நான் நல்லா பண்ணியிருக்காங்க, இதில் எதுவுமே மைனஸ்ன்னு இருக்காது. தயவு செஞ்சு எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். எங்களுக்கு இன்றைக்கி எப்படி நீங்கள் எங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ அதேமாரி எங்களுக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கணும். உங்களை தான் நாங்கள் கடவுள் கடத்ததாக உங்களை தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், தப்பாக ஏதாவது பேசியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. டைரக்டர் சாரும் கேமராமேன் சாரும் லைக் பிரதர்ஸ், அவங்க வந்து அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அவரும் எங்களை எல்லோரும் பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஸோ பாஸ்கர் சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த ஈவெண்டில் ஹீரோவே எங்கள் மியூசிக் டைரக்டர் தான் வல்லவன் சந்திரசேகர் சார். சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் எல்லாருக்கும் எங்கூட நடித்த எல்லாவங்களுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போது எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஸ் எ பிகினர் எனக்கும் உங்களோட ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை, அண்ட் எல்லோரும் அது கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஒரு வேலையில் எல்லாருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்கிறேன், என்னோடய டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும், என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், என்கரேஜ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் மறுபடியும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என் டைரக்டர் கூட சப்போர்ட்டிவாக இவங்க எல்லாருமே கூட இன்றைக்கி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்தராக நீ ஃப்யூச்சரில் பண்ணக்கூடிய படங்களும் இதே மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற என்னுடைய நண்பர்கள், முக்கியமாக வந்து இங்கே மேடையில் அமைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பெரிய சப்போர்ட் பண்ணணும், ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த படத்தை ஒரு பெரிய படமாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். எங்கள் பிள்ளைங்கள்லாம் அப்படி வந்து வர்றாங்க, நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அது அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. ஆகவே நல்லா பண்ணியிருக்கீங்க. என்னென்ன உட்காந்துருக்கும் போது கால் தாளம் போடுது, அந்த காலை தாளம் போட வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த இவர் ஆதியில் மியூசிக் போடுவார், ஒரே ஒருத்தவன் தான் பார்த்துருக்கேன், கதவு பக்கத்தில் இருந்துக்கிட்டு இந்த கதவுல தாளம் போடுவார். அந்த கதவுல தாளம் போடுவார், கையில் புஸ்தகம் கிடைச்சுன்னா அந்த புஸ்தகத்தை எடுத்து தாளம் போடுவார். அப்படி வந்த ஒரு இசை மேதையா.
எத்தனை பேர் அந்த இசையில் ஆட வச்சிருக்கிறாரு, எத்தனை பேரை வந்து வந்து ஆட வச்சிருக்கிறாரு. அதை போல் உங்கள் இசை வந்து இன்னைக்கு என் காலை ஆட வைத்தது. ஆகவே நீங்கள் வந்து வரணும்னு ஆசைப்பட்றேன். மற்றபடி இந்த படம் வெற்றி விழாவில் நான் கலந்து கொள்ள நிச்சயமாக கலந்து கொள்ளணும். அவனுக்காக நன்றி, வணக்கம். அந்த பையன் உண்மையிலே நீ சொன்னீங்க, அவன் மைக்கேல் வந்து டான்ஸில் யமகாதகன், பயங்கரமான அவன், அவன் கூட நடிக்கிறது கஷ்டம். ஆனால் அவன் கூட நீ சொன்ன பத்தியா, அந்த மன்னிச்சுக்க தம்பி, அவரோட நடிக்கிறது கஷ்டம். உரிமையில் நம்ம மேடையில் மேடைக்கு அண்ணாண்ட பேசுகிற மாதிரி சொல்லிட்டேன். இல்லை என்ன திறந்தும் இத்தினோண்டு குழந்தைய கூட ஐயான்னு நான் மரியாதை கொடுத்து தான் கூப்பிடுவேன். மைக்கேல் அற்புதமான, மைக்கேல் அற்புதமான ஒரு கலைஞர். அந்த அற்புதமான கலைஞரோட நீ சேர்ந்து நடிச்சிருக்க, இதில் நல்ல காம்பினேஷன் படத்தில் ஃபுல்லாகவே. இப்படிப்பட்ட இந்த பதுங்கி பாயினத்தால் அருமையான டைட்டில். இந்த டைட்டிலுக்கு ஏற்ப என்னை பேச வேண்டாம்னு ஒரு அல்வாவை கொடுத்துட்டு என்ன, நீங்கள் வந்து முஞ்ச மட்டும் காமிச்சா போகிறோம். எப்படி இருந்தாலும் இவரை ட்ரிகர் பண்ணி தூண்டி விட்டா எப்படியும் அவர் பேசிடுவார். அப்புறமா இந்த ஊடகமும் எப்படியும் அவரை விடாது, பிடிச்சி போட்டு பேச வச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு என்னை அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன, நீ நினைச்சதை முடிச்சிட்ட மோசஸ், நீ நல்லாரு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.